ஹாய் ஹலோ வியூஸ் வணக்கம். நான் உங்கள் வாட்சனை மதன். இது நம்ம பாரதி தலைமையில் யூடியூப் சேனலில் பண்ணுற ஷோ. இந்த ஷோட பேர் வாட்சனை. வாட்சனைனா நம்ம சென்னை. இந்த வாரம் நம்ம மக்களிடையே கேள்வி என்ன கேட்க போகிறோம்னா, மோட்டார் வாகன புதிய சட்டங்கள் திட்டம் பற்றி தான். அது மக்களுக்கு வந்து அது வரவேற்பு இருக்கா இல்லை இல்லையான்னு தான் கேட்க போகிறோம். அது வந்து மக்கள் எப்படி அதை ஏற்றுக்கிறாங்க, அவங்களோட மனநிலைமை என்னன்னு போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். மோட்டார் வாகனத்தின் புதிய சட்டங்கள் பற்றி உங்கள் கருத்து? என்னுடைய கருத்து நல்லது தான். இப்போ வர சட்டம் வந்து நல்லது தான். ஏன்னா நிறைய உயிர்கள் கொஞ்சம் தப்பிக்கும், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதை வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் அவங்க வாட்டுக்கு நமக்கு தானே படிச்சிட்டான் நமக்கு என்ன அப்படின்ட்டு போகிறாங்க. அதை படிக்காதவங்க பாதி பேர் நல்லா ஓரளவு கரெக்டாக இருக்காங்க, படித்தவங்க அவங்க கொஞ்சம் மாறிக்கணும். அதுதான் நல்லது. இது பயன் போகிறாங்கள்ல, அது கம்மி பண்ணணும். அதேமாரி விழிப்புணர்வு நிறையா இது பண்ணி ஹெல்மெட் போட சொல்லணும். எல்லாம் அவங்களே கவர்மெண்ட்டே ஹெல்மெட்டு இது பண்ணலாம், விநியோகம் பண்ணி சேல்ஸ் பண்ணி போட சொல்லலாம். அதுதான் கொஞ்சம் ரொம்ப கெடுபிடி பண்ணுறாங்க, அதை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். கொஞ்சம் ஓட்டுறவங்களை வந்து திடீர்னு வந்து குறுக்க மறைச்சி கீழே விழுந்து அதுமாதிரிலாம் ரெண்டு மூணு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அதுமாதிரிலாம் ஆகக்கூடாது, கரெக்டாக இது பண்ணணும். அது இப்போ ஹெல்மெட் போடுறதுனால நல்லது தான் எல்லாருக்கும். ஏன்னா ஃபேமிலிக்கும் வந்து நல்லது, ப்ளஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இதுமாரி வந்து வயசானவங்க கூட்டின்னு போகிறதுக்கு எல்லாமே நல்லது தான். வந்து ஹெல்மெட் போட்டுன்னு போகிறதுக்கு இது கண்டிப்பாக இது எடுத்துன்னு வர்றது இப்போ இல்லை, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடியே எடுத்துன்னு வந்திருக்கணும் இது. ஏன்னா இப்போ டிமான்ஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க, சரி அது எடுத்துன்னு வந்துட்டாங்க, அதை எடுத்துன்னு வரும்போது கஷ்டமாக தான் இருந்துச்சு மக்களுக்கு. அதை ஏற்றுக்கிட்டாங்க எப்படியும், இதுவும் ஏற்றுக்கணும் மக்கள் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம சேஃப்டிக்காக தான் சொல்கிறாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் வரப்போகிறது எதுவும் கிடையாது, நம்ம சேஃப்டிக்காக தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் இப்போ திடீர்னு எடுத்துன்னு வரதுனால அதுவும் ஃபைன் வேறு கூட ஏற்றிட்டாங்க ரேட் எல்லாமே. திடீர்னு ரெண்டு ஹெல்மெட் போட்டு வரணும் கண்டிப்பாக, பைக்கில் வரும்போது ரெண்டு ஹெல்மெட் தான் போட்டு வரணும்னு சொல்கிறது இது பல வருஷத்துக்கு கீழே சொல்ல வேண்டியது. இந்த பெங்களூர் இந்த மாதிரி சிட்டிஸ்லாம் பாம்பே இந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா இது 10 வருஷம் கீழே வந்துச்சு இந்த சிஸ்டம்ன்றது. ஆனால் இப்போ தான் இது புதுசாக எடுத்துன்னு வந்துட்டு இருக்காங்க. இது என்னத்த பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் திடீர்னு ஒரு நாள் பிடிக்கிறாங்க, இல்லை கண்டினியூவாக பிடிக்கிற மாதிரி வச்சா அப்போவாது பயம் வரும் மக்களுக்கு. ஏதோ சண்டே இல்லை சாட்டர்டே அந்த மாதிரி வீக்கெண்ட்ஸில் மட்டும் தான் பிடிக்கிறாங்க, அதுதான் தப்புன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா டெய்லி பிடிக்கிற மாதிரி இருந்தால் மக்களுக்கு பயம் வரும், பிடிக்கிறாங்க போலீஸ் எங்கே போனாலும் பிடிக்கிறாங்கன்னு. சில ஏரியாங்களை மட்டும் பிடிச்சது சில ஏரியாவில் மட்டும் விட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதாச்சு கண்டிப்பாக ஹெல்மெட் போடுறது வந்து நம்ம சேஃப்டிக்காக தான், இது கண்டிப்பாக நல்லது தான். அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமானது தான். பே ஏற்கனவே வண்டி ஓடுறது கிடையாது, ஓலா ஊப்பர் அப்படின்னு சொல்லி டாட்டா மேஜிக்கு இந்த சேர் ஆட்டோ இதெல்லாம் வருது. எங்களால் எங்கள் வருமானமோ இல்லை ஒன்றும் கிடையாது. அதனால் எல்லாருக்கும் கஷ்டம். எங்கள் ஆட்டோ தொழிலில் மோட்டார் வாகனத்தில் அத்தனையுமே சரி கஷ்டம்தான். நாங்களும் ஒரு 40 வருஷமாக வண்டி ஓட்டிக்கிறோம், இது வரைக்கும் அந்த இதுன்றது இல்லை. ஆனால் போலீஸ்காரங்களால் எங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது, அவங்களால எங்களுக்கு நன்மை தான், நல்லது தான். என்ன ஃபைன் ரொம்ப ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க, அதுவும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இஷ்டத்துக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. சாவி எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வண்டியே ஓட்டுறதில்ல, பஸ் ட்ரெயினும் பஸ்ஸு தான், காசு ரொம்ப செலவாது ப்ரோ. இந்த மோட்டார் ஃபுல்லாகவே இப்போது எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனியும் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலையும் இல்லாமல் நிறையா பேர் சுற்றிட்டு இருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் டிமானிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்ததுக்கு பதிலாக இதை கொண்டு வந்திருந்தால் காரு சேஞ்ச் பண்ணுறக்கு BS6 இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்போவே நீங்கள் கொண்டு வந்தால் இப்போ வந்து நமக்கு அவ்வளோ எக்கனாமிக் ப்ராப்ளமும் இருக்காது. திடீர்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து இதெல்லாம் பண்ணுங்க பண்ணுங்கன்னா எப்படி பண்ண முடியும்? எல்லா குழந்தைங்க மட்டும் பெரியவங்களுக்கும் எல்லாத்துக்கும் நல்லது தான். அது போகிற வழியில் ஆக்சிடென்ட் நடக்குது, ஹெல்மெட் இருந்தால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் ஜனங்களுக்கு. நல்ல சட்டம் தான் அது மோட்டார் வாகனம். ஹெல்மெட் போடாமல் போகிறது மனுஷனோட உயிருக்கு ஆபத்தான விஷயந்தான். அதுக்கு ஓரளவுக்கு சட்டங்களை டைட் பண்ணலாம் தவிர மொத்தமாக ரொம்ப டைட் பண்ணால் நம்ம மக்களால் எதுவுமே செய்ய முடியாது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அவங்களால மட்டும் போகல, அவங்க குடும்பமே பாதிக்குது இல்லை. இப்போது நான் போகிறேன், எனக்கு ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா அதனால் அந்த குடும்பமே நஷ்டப்படுதில்லை. ஒரு 10 ரூபா அவங்க அவங்ககிட்ட இருக்கிறது 10 ரூபா அவங்ககிட்ட போய் நீங்கள் 1000 ரூபா நீங்கள் ஃபைன் போட்டிங்கன்னா முடியாது. ஓரளவுக்கு கண்டிக்கலாம் தவிர ஒரே அளவாக செய்ய முடியாது. அது கஷ்டமாக தான், அவங்க மக்களுக்கு கஷ்டம்தான். அது வண்டி வந்துனே அது ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் எப்போ செய்ய வேண்டிய வேலை, அது இப்போ தான் செய்கிறீங்க, எப்போ செய்ய வேண்டிய கடமை, அதுதான் சொல்ல வேண்டிய, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் வரவேற்கத்தக்கது தான். அதாவது தவறு செய்கிறவங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பான சட்டம். அதாவது ஹெல்மெட்டு கட்டாயம் அணியதான் செய்யணும், லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறதும் தவறு தான் அது. அது அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்றதுக்காக ஒரு புதிய சட்டம், ஃபைன் அதிகமாக போட்டிருக்காங்க, நல்ல விஷயந்தான் அது. அதனால் சில பேர் அதை செஞ்சே ஆகணுன்ற கட்டாயத்தில் செய்வாங்க இல்லையா, உயிரிழப்பு தவிர்க்கலாம். மக்கள் நம்ம தவறு செய்யலைன்னா அதனால் நம்மளுக்கு என்ன பாதிப்பு இருக்குது? நம்ம தவறு செய்யும்போது தானே பாதிப்பு உண்டாகுது. நம்ம லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறதோ இல்லை ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டுறதுனால தானே ஃபைன் போடுறாங்க. அது நம்ம கரெக்டாக இருந்தோன்னாக்கா ஃபைன் போட வேண்டிய அவசியம் அவங்களுக்கும் கிடையாது, நம்மளுக்கும் அதை கட்ட வேண்டிய அவசியம் இல்லையா. வண்டி வெளில ஓட்டும் போது எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது, எதுவும் அடிபடக்கூடாது, அது சேஃப்டியாக தான் கவர்மெண்ட் செஞ்சுருக்காங்க, அதை எந்த தப்பும் கிடையாது. ஓட்ட சட்டம் நல்ல சட்டம் தான்,
என்ன அதுக்கோசம் ஒரு அர்ஜென்ட்டுக்கு இப்போ ரெண்டு பேர் கடையில் வேலை செய்கிறோம். என்ன ஒரு ஆள் திருவேற்காடு போகணும், ஒரு ஆள் இந்த காலையில் 5 மணிக்கு வரணும். என்ன இப்போ திடீர்னு அவரை பிக்கப் பண்ணி போனால் தான் நான் வந்து காலையில் அவர் ஏஞ்சி வர முடியும். இந்த டிராஃபிக்கில் அவரை உட்கார வச்சு போனால் போலீஸ்காரங்க டிராஃபிக்கில் அது ஒரு 1/2 மணி நேரம் நிப்பாட்டி பின்னாடி ஹெல்மெட் இல்லை அதெல்லாம் நடைமுறைக்கு வருமா? ஏதோ ஓட்டுநர் போட்டுன்னு வரலாம், தப்பு கிடையாது. பின்னாடி உட்காந்து வரவரும் போட்டுன்னு வரணுன்னாக்கா அது எப்படி? அது எல்லாருமே பின்னாடி உட்காந்து ஹெல்மெட் வாங்கினாக்கா வாங்குற 500 ரூபா சம்பளம். என்ன இதுக்கு அவன் பஸ் பேருக்கனாக்கா பஸ்ஸுக்கு 50 ரூபா ஆகுது, போகிறதுக்கு 50 ரூபா. அதுக்கும் டிராஃபிக்கெலாம் இங்கே 7 மணிக்கு ஏறினா 10 மணி தான் திருவாரூர்காடு போகிறாங்க. டூ வீலர்னால் சரி அர்ஜென்ட்டாக 1 மணி நேரத்தில் போயிட்டு காலையில் ஏஞ்சி வரது கொஞ்சம் இதுவாக இருக்கும், எங்களுக்கு இதுவாக இருக்கும். இந்த சட்டம் வந்து ஓட்டுநர் வரைக்கும் போடுற சட்டம் நம்ம வந்ததுனாக்கா நல்லது தான், பின்னாடி உட்காரவங்களாம் வந்து போகணுன்னாக்கா அது கஷ்டம்தான். அதான் ஒரிஜினலு ஜெரா வச்சுக்கிறேங்கிறாங்க லைசன்ஸ். இதெல்லாம் நம்ம பாக்கெட்டில் வச்சுருவாங்க, திடீர்னு மழை பெய்யுது இதாகிடுது, அதை போய் திரும்ப ரிட்டன் அங்கே கேட்டு வாங்கினா ரொம்ப கஷ்டமான விஷயம். தொலைஞ்சாலும் போய் மறுபடியும் எட்டு போட்டு இது பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப ஒரு இதானது தான். எதுவுமே இது பண்ண முடியாது. ஒரு சூழ்நிலை அர்ஜென்ட்டுக்கு லைசன்ஸை கூட எங்கிட்ட விட்டு போயிடுறாங்க, அதெல்லாம் ரொம்ப பாதிப்பு தான். வண்டி வாங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டி வாங்க எவ்வளோ வேணால் வாங்கலாம், ஆனால் வண்டியில் போகணும், சூதானம் போகணும், சூதானம் வரணும். ஃபேமிலியை வந்து ஃபேமிலி நம்ம முக்கியம், ஃபேமிலி நம்மளுக்கு முக்கியமாக தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நம்ம ஹெல்மெட் போடணும், ஹெல்மெட் முக்கியம் போடணும். போட்டால் நமக்கு ஃபேமிலி நல்லது. அவங்க கவர்மெண்ட்டு சொல்கிறாங்க ஹெல்மெட் போடணும்னா, அவங்களுக்கு நமக்கு ரூல்ஸு கவர்மெண்ட்டு சொல்கிறாங்க, அவங்க கடமை சொல்கிறாங்க, நம்ம கடமைக்கே நம்ம ஹெல்மெட் போடணும் நம்ம ஃபேமிலிக்காக. அதான் மக்கள் சொன்ன கருத்துப்படி பார்த்தீங்கன்னா மோட்டார் வாகன புதிய சட்ட திருத்தம் என்பது வரவேற்கத்தக்கதான். ஏன்னா நல்ல விஷயத்தை தான் பண்ணுறாங்க அரசாங்கம்னு மக்களே சொல்கிறாங்க. நல்ல ஒரு தாக்கம் தான் எல்லோரும் மக்களிடையே. நல்லதே நடக்கட்டும், நம் நாட்டிற்கும் சரி நம் வீட்டிற்கும் சரி. தலைக்கவசம் அணிவது என்றுமே நன்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி என்ன வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.